धनुर्धरो दैत्यहंतो दया सारो दयाकरः दारिद्र्य नाशको दन्य दक्षिणायन संभवः உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். எந்த மாதிரி மாற்றம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். அதற்கு முன் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை ஆராய்வோம். இந்த வாரத்துல சூரியன் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது கன்னி ராசியில இருக்காரு. துலாம் ராசி அவருடைய நீச்சஸ்தானம். அந்த நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த நீச்சஸ்தானத்துக்கு போறதுக்கு முன்னாடி கன்னி ராசியில அவர் சஞ்சாரம் பண்றாரு. அந்த கன்னி ராசியில உச்ச பலத்தோடு இருக்கின்ற புதன் இந்த வாரம் 22ஆம் தேதி அன்னைக்கு, செப்டம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு உச்ச பலத்தை விடுத்து இரண்டாம் இடமான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த துலாம் ராசியில ஏற்கனவே சுக்கிரன் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட இணைய போறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு சனியின் பார்வை வரப்போறது. அதனால சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மழை தண்ணீர் போன்ற விஷயங்களினால் இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த வாரத்துல மற்ற எந்த விதமான கிரக பெயர்ச்சிகளும் கிடையாது. அதாவது சனி பகவானும் குரு பகவானும் மகர ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. ரிஷபத்தில் ராகுவும் கேது விருச்சிகத்துல இருக்காரு. சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் கன்னியில இருக்காங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அங்க ஏற்கனவே சுக்கிரனோட இணைய போறாரு. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்துல சந்திரன் இந்த வார ஆரம்பத்துல மகர ராசிக்கு அடுத்து கும்பராசியில இருக்காரு. கும்பராசியில இருக்கும் பொழுது வாரம் பிறக்கின்றது. கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் வரைக்கும் டிராவல் பண்ண போறாரு இந்த வாரம். சோ இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில 20ஆம் தேதி இரவு 9:50 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி காலை 6:43 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். 23ஆம் தேதி காலை 6:43 முதல் 25ஆம் தேதி மாலை 6:16 வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். 25ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 6:16 ஆரம்பிக்கிறது துலாம் ராசிக்கு. அது அடுத்த வாரம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இந்த வாரத்துல மேஜர் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில கடகம் சிம்மம் கன்னி. கடைசி வார கடைசியில ஒரு 3-6 ஹவர்ஸ்க்கு வந்து துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம ராசிகள் இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலவரத்திற்கு ஏற்ப சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மனதில் மன உளைச்சலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்குண்டான பாக்கியத்தை அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு நல்குவார். இனி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்பம் இந்த வார ஆரம்பமே சந்தோஷத்தை தரக்கூடிய மரியாதையை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது இந்த வார ஆரம்பத்துல 19 மற்றும் 20 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இரவு 9:50 வரை உங்களுக்கு பல விதத்திலும் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். லாபம் அப்படின்னு சொன்னா பண லாபம் மட்டும் கிடையாது, அனுபவ லாபம் பதவி லாபம் இப்படி எல்லா விஷயமும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மட்டும்தானா சார் அப்படின்னு கேட்டா, திங்கட்கிழமை ராத்திரியிலிருந்து அதாவது 20ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 23ஆம் தேதி காலை 6:43 வரை உங்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்காரு. விரயஸ்தானத்துல சுக்கிரனின் பார்வையில இருக்காரு. இரண்டாம் வீட்டு அதிபதி கரெக்ஷன், விரயஸ்தானத்துல சனி மற்றும் சூரியனின் பார்வை செவ்வாயின் பார்வையில இருக்காரு சந்திரன். இந்த காலகட்டத்துல 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாராலும் மனக்குழப்பம் ஏற்படும், எதாலும் மனக்குழப்பம் ஏற்படும்னா
உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷியல் சைட்ல உங்களுக்கு வேலை பழு ஜாஸ்தி ஆகும். 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை 4 பேர் பண்ண வேண்டிய வேலையை உங்களை மட்டுமே பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில உங்களால வேலை பண்ண முடியாது. அந்த மேலதிகாரிகள் ஓரவஞ்சனையோட செயல்படுவாங்க. சக பணியாளர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய பார்ட்னர்ஸ், இவர்கள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். உங்ககிட்ட ஒரு 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 காம்படிட்டரா உங்களை பார்ப்பாங்களே தவிர ஒரு நண்பனா பார்க்க மாட்டாங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஈக்குவலண்டான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதாவது நீங்க அறிவார்த்தமா இருப்பீங்க. 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட இருக்கிறதுனால அறிவார்த்தமான செயல்பாடுகள் ஏற்படும். உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. 23ல் இருந்து 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது 25ங்கிறது வந்து சனிக்கிழமை, சனிக்கிழமை சாயந்தரம் 6:16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசிக்குள்ள இருக்காரு. இந்த ராசிக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், உத்வேகம் அதிகரிக்கும். குறிப்பா உங்ககிட்ட இருக்கின்ற இருந்த சங்கடங்கள், உடல் சங்கடங்கள், மனச்சங்கடங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள், இப்படி எல்லா விஷயமும் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள். அதாவது உங்க உடம்புல இருந்து வந்த வியாதிகள் அனைத்தும் விலகும். வியாதிகளுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்க பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுல மனோதிடம் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், குழந்தைகளின் எழுச்சியை கண்டு சந்தோஷிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இப்படி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, லைஃப் பார்ட்னர்ஸ், அதாவது இந்த ராசியில பிறந்த ஆண் பெண்கள், குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள், திருமணமான ஆண் பெண்கள், அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிற, அவர்தான் களத்திரக்காரகன், களத்திரஸ்தான அதிபதியும் அங்க இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவிக்குள் ஒரு சிறிய மனபேதம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் இருக்கு. அதே மாதிரி பிசினஸ்ல வந்து பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு சப்போர்ட் பண்ற வெண்டார்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசுற வார்த்தைகள் இனிமையாக இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வந்துட்டதுனால நீங்க பேசுற வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. நீங்க சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, கிண்டலா நக்கலா பேசுறதா, நையாண்டித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அடுத்தவர்களின் வலியை அதிகப்படுத்தக்கூடிய வகையில பேசுவீங்க. அதனால மனசு சங்கடப்படுவாங்க. உங்க பேர்ல இருக்கிற வருத்தத்தை அடுத்தவர்களிடம் மனம் விட்டு புலம்பக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் வாயை கொடுத்து அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பண விவகாரங்கள் இந்த ராசியில பிறந்த அனைவருக்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால பண தட்டுப்பாடு இருக்காது. 2ஆம் இடத்திற்கு ஒரு நீச்ச பங்கமாகன குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் அந்த நீச்சஸ்தானமா, அந்த நீச்ச பங்கமாக இருக்கிற குரு பகவான், அவருடைய வீட்டுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால சில சமயம் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. படாடோபமான வாழ்க்கைக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு உண்டான யோகமும் இந்த வாரத்துல இருக்கு. இது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த ராசியில பிறந்த ஆரோக்கிய குறைபாட்டுடன் இருக்கும் ஆண் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் மனசுல சங்கடத்தை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இந்த வாரம் உங்க ராசியில வர்றதுனால மனோதிடத்துடனும் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமலும் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை, புதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவினங்களை கட்டுக்குள் வைத்தாலும் சில தேவையற்ற செலவினங்களை ஏற்படுத்துவாரு. எதனால அப்படின்னு கேட்டா குருவின் பார்வை இந்த 3 கிரகங்களுக்கும் இருக்கிறதுனாலதான். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு பெரிதான கெடுபலன்களோ சங்கடங்களோ இல்லாத வாரமாக இருக்கும். தனலாபம் ஏற்படும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பா வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் வருது, வேலையில சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. தசமஸ்தானத்துல குரு நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால
உங்களுடைய நிலையில் மாற்றத்தை தருவதற்கு அவர் தயாரா இருக்காரு. ஆனா கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மேஷ ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மனப்பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்துல இருக்கு. உங்க வாயால அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகஸ்தானத்திற்கு குரு சனியின் பார்வை இருக்கிறதுனால சுகங்கள் குறையாது. வீடு மனை வண்டி வாகனம் மாற்றுவதற்கு எண்ணம் இருந்தால் இந்த வாரத்துல தாராளமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதற்குண்டான செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தந்தை வழியில் சாதகமான பலன்கள் ஏற்படும். தந்தைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு செய்வது தந்தையின் ஆசீர்வாதத்திற்கு முடிந்ததுன்னா இந்த வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது உங்க அப்பா கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குங்க. இதை பண்றதுனால உங்களுக்கு பல யோகங்கள் கிட்டும், பல பாக்கியங்கள் கிட்டும். நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டா முருகன் வழிபாடு. ஏன் அப்படின்னு கேட்டா முருகனே தந்தைக்கே குருவாக இருந்த முருகனுக்கு நீ உங்களுக்கும் குருவாக இருக்கும் ஆற்றல் இருக்கின்ற காரணத்தினால உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் உங்களுக்கு நல்லாசிகளை தருவதற்கும் அந்த முருகப்பெருமான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்னும் மந்திரத்தை சொல்லி வரவழைத்து அவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்குண்டான யோகத்தை பெறுகிறீர்கள்.